வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் மூலையைத்தான் ஈசானிய மூலை என்கிறோம். வாஸ்து பகவான் ஈசானிய மூலையில் தலையையும் கன்னி மூலையில் காலையும் வைத்து குறுகலாக படுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஈசானிய மூலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஈசானிய மூலையில் அமைக்கப்பட்டிருக்கும் அறையில் அதிகமான பாரம் உள்ள பொருட்களை வைக்கக்கூடாது. ஈசானிய மூலையில் பொருட்கள் எதுவும் வைக்காமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஈசானிய மூலை நல்ல காற்றோட்டமும் சூரிய ஒளி படும்படியாகவும் அமைக்க வேண்டும். பூஜை அறை அமைப்பதற்கு வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூலையில் அமைப்பது மிகவும் சிறப்பு. ஈசானிய மூலை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் நம்மை வந்து சேரும். மற்ற மூலைகளை விட ஈசானிய மூலை தண்ணீர் வழிந்தோட ஏதுவாக பள்ளமாக இருக்க வேண்டும். பூஜை அறை, குடிநீர் தொட்டி, மழைநீர் சேகரிப்பு, கிணறு போன்றவற்றை ஈசானிய மூலையில் அமைத்து கொண்டால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் ஆரோக்கியம் மேம்படும், செல்வ வளம் பெருகும், எடுத்த காரியம் வெற்றியடையும். ஈசானிய மூலையில் சமையலறை அமைக்கக்கூடாது. வீட்டிற்கு வெளிப்பகுதியாக இருந்தால் ஈசானிய மூலை வெற்றிடமாக இருப்பது மிகவும் நல்லது. அந்த இடத்தில் மரங்கள் வளர்ப்பதோ செடிகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் வசிக்கும் பிள்ளைகள் ஈசானிய மூலையில் உள்ள அறையில் படித்தால் நல்ல வெற்றி கிடைக்கும், நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். தலைவாசல் ஈசானிய மூலையில் அமைவது கூடுதல் சிறப்பு. குளியலறை, ஸ்டோர் ரூம், கழிவுநீர் தொட்டி, படிக்கட்டு, குடும்ப தலைவன் உறங்கும் அறை, மின்சார அறை மற்றும் மின்சாரம் சம்பந்தமான பொருட்களையும் ஈசானிய மூலையில் அமைப்பதை தவிர்க்க வேண்டும். ஈசன் வசிக்கும் இடமான ஈசானிய மூலையை சரியாக அமைத்தால் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும், வளமான வாழ்வு அமையும். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.